ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசி நல்லா ஹெவி பாட்டம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் அரிசி நல்லா வறுப்பட்டு நல்லா கலர் மாறி வரும் நல்லா பொரிஞ்சு வந்த மாதிரி வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மட்டும் மாறினா அரிசி சரியாக வரப்படாது இப்போது ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இந்த அரிசியோட கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு அரிசியுமே பார்க்கறதுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்களும் வறுத்துக்கோங்க வறுத்த இந்த அரிசியை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க வறுக்காத அரிசியை வாயில் போட்டு மின்னோன்னா கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் வறுத்த இந்த அரிசியை சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வறுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அடுத்து இதே பேனில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்துதுங்கிறனால இதை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் நமக்கு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்பியாக ஆனால் போதும் அதனால் லேஸாக நல்லா கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு வறுத்தால் போதும் இப்போது வறுபட்டுருச்சு கையில் எடுக்கும்போது நல்லா சூடு தெரியுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இதையும் பேனில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு சீக்கிரமாகவே வறுப்பட்டுறோம் அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் வரும் இதில் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அதே சமயம் பொட்டு கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எள் எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆடுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெள்ளம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகமாக வேணும்னா இது கூட இன்னும் ஒரு கப் போல் வெள்ளம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்துக்கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுடுங்க இது நல்லா கரையட்டும் இந்த வெள்ளத்துக்கு பதம் எதுவுமே வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பேனில் வடிகட்டிக்கலாம் நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த பேன்லேயே வடிகட்டிக்கோங்க நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் டஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இந்த ரெசிப்பியில் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மற்ற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கட்டும் எள்ளை ரொம்ப அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எள்ளு கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வைச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இந்த கடலையை ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக உடச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த கடலையெல்லாம் தனித்தனியாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வந்துட்டு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் தனியாக ஒரு பவுல் மாற்றி வச்சுட்டு இதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சால் அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் ஒருவேளை உங்கள் மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி ஃபைனாக வரலைன்னா இதை சளிச்சு எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு வேண உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனா அதுக்கு பதிலாக கரண்டி வச்சே கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அரிசி மாவு சேர்க்குறனால அந்த மாவு நம்ம சேர்த்த உடனே தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கட்டி கட்டி அப்படியே நின்றுடும் அதனால் மாவை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதே சமயம் மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் ஆகிடுச்சின்னா மிக்ஸ் பண்ணவே முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லை நல்லா வந்துட்டு எல்லாமே ஒரு ஸ்மூத் பேட்டராக இருக்குது இந்த மாதிரி வரணும் இப்போ இதிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் முன்ன விட இன்னுமே கெட்டியாயிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ரெசிப்பியில் அரிசி வறுக்கிறது ரொம்ப முக்கியங்க அரிசி சரியாக வறுப்படலைன்னா இந்த மாதிரி வராது நம்ம குழகுழன் களி மாதிரி ஆகிடும் அதனால் அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த அரிசி மிக்ஸை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க அரிசி வறுத்து சேர்த்துருக்கனால அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் எள் வறுத்து சேர்த்துருக்கனால அது இன்னுமே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதுவுமே ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ தேவையில்லை நம்ம நெய் சேர்த்தும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும் நம்மளால் கையில் எடுத்து உருட்ட முடியாது கொஞ்சம் ஆறுடு ஓரளவுக்கு மிதமான சூடு வந்ததும் உருத்திக்கலாம் இது வெந்திருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் இதை வச்சு வெந்திருச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போது ஓரளவுக்கு ஆறிடுச்சு ரொம்ப வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்க அரிசியை வச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இதில் வெள்ளம் எள் புட்டுக்கடல்லாம் சேர்த்துருக்கனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக் இதை செய்து கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்